திருநாளான பொங்கல் பண்டிகையை நெருங்கி வருவதை ஒட்டி ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிராமங்களிலும் பொங்கல் பண்டிகையை கொண்டாட மக்கள் ஆர்வத்துடன் உள்ளனர். மற்ற பண்டிகைகளை காட்டிலும் பொங்கல் பண்டிகையை கொண்டாட கரும்பு, பானை, மாடுகளுக்கு அணிவிக்கப்படும் நெட்டிமாலை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இடம்பெறும். இந்த நிலையில் பொங்கல் வைக்க தேவைப்படும் அச்சு வெல்லம் எப்படி தயாராகிறது, இதில் வேலை செய்யும் தொழிலாளர்களின் கதை என்ன என்பது பற்றி தஞ்சை மாவட்டம் அய்யப்பேட்டை அருகே கணபதி அதரஹரத்தில் அச்சு வெல்லம் தயாரிக்கும் பணியில் பரம்பரையாக ஈடுபட்டு வரும் விவசாயி கூறியதை பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பாவனாசன் தாலுக்கா கணபதி அதரஹரம் புதுத்தூர் கிராமத்தில் வச்சுக்கிட்டு இருக்கேன். என் பேர் அரவிந்த். இது நாங்கள் வெல்லம் உற்பத்தி பண்ணுறது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எங்கள் பரம்பரையாக எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, நாங்கள் எல்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு குடும்ப தொழில் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் என்னென்னா கரும்பு, நாங்கள் அறுவடை பண்ண கரும்பை நாங்கள் ஒரு 20 ஏக்கரில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அறுவடை பண்ண கரும்பை வெட்டி இங்கே கொண்டு போட்டு இந்த கரும்பை அப்படியே அந்த கெரசரில் ஜூஸாக புழிஞ்சிடுவோம். புழிஞ்சி அதை கொப்பரையில் கொண்டு போய் காய்ச்சி இந்த அதை அச்சு வெல்லமாக தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அது டன்னு கணக்கில் தான் நாங்கள் அடிப்போம். அது 2 டன்னு அடித்தோம்னா அதுக்கு 8 சிப்பம் வரணும். 8 ஒரு சிப்பம் 30 கிலோ வரும். அது ஒரு டன்னுன்னா 1000 கிலோ, அது 2 டன்னுன்னா 2000 கிலோ. அது ஒரு டன்னுக்கு 4 சிப்பம் வரணும். இந்த கரும்புலேருந்து வர சோகையை தான் இதை காய வச்சு தான் அடுப்பு எரிய விட்டுக்கிட்டுருக்கோம். நாங்கள் மார்க்கெட்டு பழனி நெய்க்காரப்பட்டின்னு ஒரு சந்தை இருக்குது, அது வெள்ளை சந்தை, அங்கே ரெகுலராக அனுப்புவோம். இதில் பொங்கல் பண்டிகை, தீபாவளி பண்டிகை டயத்தில் இங்கே தஞ்சாவூர் லோக்கல்லையே கொடுத்துக்கிட்ருப்போம். இங்கே இல்லை டிமாண்ட் இல்லைன்னா நெய்க்காரப்பட்டியில் தான் ரெகுலராக நாங்கள் கொடுத்துக்கிட்ருப்போம். ஒரு 2 மணி நேரத்துக்கு அதை போட்டு காய்ச்சினோம்னா அப்படியே பாவு மாதிரி தன்மைக்கு வந்துடும். அந்த தன்மையை அச்சுக்கட்டையில் போட்டு வலித்து அதை அதுக்கப்புறம் நம்ம காய விட்டு அதை அடித்தோம்னா வெல்லமாக வந்துடும். நாங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து இங்கே தஞ்சாவூர் மாவட்டம் பண்ணையில் வேலை பார்க்குறோம். கிரஷர் கொண்டு நாங்கள் கரும்பு வர்ற கரும்பு நாங்கள் அடித்து வெல்லம் அடி எல்லா வேலையும் செஞ்சு வெல்லம் அடி கொடுத்துருவோம். நாங்கள் இரவில் 2 மணிக்கு எடுத்துக்கிட்டோம். காலை சாயந்தரம் 6 மணி ஆகிடும் வேலை முடியும். கூலியும் எங்களுக்கு ஓடுறதை பொறுத்து 5 கொப்பரை எடுத்தால் கூலி கட்டு, 2 3 எடுத்தால் கூலி கட்டாது. ஒரு 3 ரூபா அதான் மதிப்பு. 3000 ரூபா கிடைக்கும் ஒரு நாள். ஒரு நாளைக்கு கரெக்டாக ஓடிச்சு. எல்லாத்துக்கும் சேர்த்து 6 பேர் வேலை பார்க்கணும். ஒரு ஆளுக்கு 500 ரூபா கூலி தான் கிடைக்கும். கஷ்டங்கள்லாம் இருக்குது. இப்போ வெயில் அடித்து கரெக்டாக சக்கை காய்ஞ்சவங்க தான் கொப்பரை எடுக்க முடியும். இல்லைன்னா 2 கொப்பரை 3 கொப்பரை அது கூலி கம்மியாயிரும். 200 ரூபா 150 ரூபா தான் கட்டு. அதெல்லாம் கம்மியாயிடுச்சு. கரும்பு தோட்டத்தில் பூரா சீட்டு விழுந்து விவசாயிகளுக்கு ரொம்ப பாதிப்பு. கரும்புகளை போட முடியல. எங்களோட தொழிலும் பாதிக்குது. வெளியூருக்கெல்லாம் போவோம். ஒரு வருஷம் எந்த ஏரியாவில் கரும்பு இருக்குதோ அந்த ஏரியாவுக்கு போய் ஓட்டுவோம். எங்களுக்கு கரும்பு நல்லா இருந்தால் சரக்கு நல்லா வரும். கரும்பு ஏதாச்சும் மோசமாக இருந்தால் சரக்கு விட்டு வரும். அதை நாங்கள் அனுசரித்து எடுத்து ஆகணும். கரும்பு தோட்டத்தில் விளைச்சலை பொறுத்தான கரும்பு 12 மாதத்தில் வெட்டுற கரும்பு வெட்டி கரெக்டாக வந்தால் தான் சரக்கு வரும். இது காய வைக்க நாங்கள் கரும்பு சக்கை காய வச்சு தான் வெல்லம் தயார் பண்ணுறோம். அதாகவே அடுப்புக்கு எரிச்சுக்கிறோம். பத்திலினா ஓனரும் வாங்கி கொடுப்பாங்க. எருப்பு, சோகை, மட்டை ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாங்க.